நாடார்ோல சிங்கங்களுக்கு பணிவார்ந்த மரியாதை கலந்த வழக்கங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எடுத்தாலே முழுக்க முழுக்க வந்து இவ்வளோ நாள் என்ன நடந்துருந்துச்சுன்னா அதர் கம்யூனிட்டிக்கு நம்ம கம்யூனிட்டிக்கு தான் இது ஓடிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா நம்ம ஜாதியில் யாரில் பெரியவன் நான் யார் பெரியவன்னு சொல்லி எழுபத்தெட்டு டீமாக எழுபத்தெட்டு பேர் சண்டை போட்டுக்கிடாங்க தண்ணியை கூட சேர்த்துடலாம் போலுக்கு நாடாரம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி இதிலே ஆகுது இன்னும் நல்லா புரிஞ்சுக்காங்க சண்டை போட நம்மளுக்கு நிறைய இது இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது சண்டை போட திரும்பியும் சொல்லதான் நிறைய வேலைகள் இருக்குது அதனால் வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்க நான் திரும்பியும் சொல்லுதேன் எல்லோரும் கலந்து உட்கார்ந்து பேசிட்டு அடுத்த கட்ட நெகிழ்வு என்ன அடுத்த கட்டம் நம்ம எழுத போய் நகரணும் அரசியலா இல்லாட்டி போர்க்கிழமா அதில் தெளிவான முடிவு எடுங்க ஆ அதில் தெளிவான முடிவு எடுங்க அதுதான் திரும்பியும் சொல்லுதேன் அது இதில் நான் பெரியவன் நீ பெரியவன் இதில் சுபாஷ் தான் சண்டை போடணும் ராஜா தான் சண்டை போடணும் அப்படி இல்லை நான் தான் சண்டை அப்படிலாம் கிடையாது எல்லா நாடாக இருக்காண்டி தான் சண்டை போடுதோம் திரும்பியின்னு சொல்கிறது எல்லா நாடாக இருக்கேன் ஏன் வீட்டுக்கோ இல்லாட்டி அவங்கள வீட்டுக்கு நாங்கள் சண்டை போடலை அவ்வளோவர் வீட்டுக்கு தான் சண்டை போட்டுகிட்டு இருக்கோம் அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் அது எல்லா தம்பி எல்லாரும் பத்து மாதம் தான் தம்பி நீங்கள் நாங்கள் மட்டும்தான் பத்து மாசமா அவ்வளோ வேணும் பத்து மாதம் தானே தம்பி அவ்வளோ பேருக்கு அந்த கொந்தளி பேர்னு தம்பி ஒரு நாடாருக்கு பிரச்சனை பிரச்சனைனா அவ்வளோ வேறு எந்திரிங்க அவ்வளோ சமுதாயத்தை பாரு தம்பி அவ்வளோ சமுதாயத்தையும் பாரு ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கான் அது கேட்டால் தாங்க படத்தில் நாங்கள் நம்மளாலும் பெரிய ஆளுங்க எல்லாத்துக்கும் நம்ம வசந்துருவோம் தம்பி அதாவது நீங்கள் பார்க்கலாம் அங்கே பாருங்க சரவண ஸ்டோரில் ஒன்று நடக்கு அதுக்கு பிறகு இன்னொருத்தர் என்னென்னா ரெண்டு அருவா வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான் அங்கே என்னென்னா வந்து மூணு நேரம் நான்கு சைடு இது பண்ணி இதெல்லாம் என்ன தம்பி ஏ நாடார் உங்கள் வீரம் எங்கேடா போச்சு அது ஜாதி சங்கமும் எல்லாம் அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குன்னா அவன் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் அவன் அவன் பிள்ளைகள் தான் அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைகள் பேங்க் பேலன்ஸ் சேர்த்து தான் நினைக்கானுவான் அதான் திரும்பியும் சொன்னால் சங்கங்கள் கொஞ்சம் இதெல்லாம் கவனிங்க வாழ வாழப் போகிறது ஒரு வாட்டி தான் எழுபத்தெட்டு வாட்டி கிடையாது அது வீரமாக செத்துருன்னு பார்த்துக்கோ அது செல்வி நாடார் அறிக்கை சொல்லுவார் அதை ஒரு மனிதன் எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது சரித்திரம் இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்று வந்து சரித்திரம் சொல்ல வேண்டும் சொல்லுவான் அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவான் திருத்து திருத்தப்படுவாய் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா குனிய குனிய கொட்டுவனும் குட்டை குட்டை கொனி போகணும் பெரிய முட்டாள் அதான் சொன்னால் நட உங்கள் வீரம் எங்கேடா போச்சு ஏடா கந்தோடு சூப்போடு வந்து நிற்கான் நம்மளுக்குள்ளே சண்டையை போட்டு இவன் எத்தனை குலம் செஞ்சா அவன் ஏடா இதாடா தேவை அதை ஏன்னா நீங்கள் எத்தனை குழஞ்சிய சமுதாயத்துக்காண்டி நீங்கள் எத்தனை பண்ணீங்க அவன் 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 என்னென்ன பண்ணா அதை விடுங்கடா வாட்ஸ்அப்பில் நான் என்ன சொல்ல திரும்பியும் சொல்லுதா சண்டை போடுதான் நிறுத்து ராஜா இது பண்ணா சுபாஷ் இது பண்ணால் அதெல்லாம் விட்ருங்க அவனுக்கு ஏன்னா எல்லோரும் நாடாரு எல்லோரும் ராஜாவுக்கு ஒன்றுன்னா சுபாஷுக்கு துடிக்கணும் சுபாஷுக்கு ஒன்றுன்னா எனக்கு துடிக்கணும் எல்லாருக்கும் ஒன்றுன்னா எல்லோரும் துடிக்கணும் தம்பி அது இல்லை நீ நான் பெரியவன் இல்லை இந்து நடாரு கிறிஸ்டின் நடாரு இவன் வந்து இப்போ அது பனேரி நடாரு நார்கோல் நடாரு திருநெல்வேலி நட தூத்துக்குடி நடாரு தயு வேண்டாம் தம்பி அது ஏன் இப்படியே போய்ட்டு இருந்தேன் நாடார்னு ஒருத்தர் இருந்தான்னு சொல்ல தான் இருக்கணும் திரும்பின்னு சொல்லுதேன் அதாவது அதாவது திரும்பி சுபாஷ் சொன்ன மாதிரி அதான் நாடார் சமுதாயத்தை வேற யாருக்கும் அடமானம் வைக்காது நேற்று வந்தவனு அது நேற்று வந்தவனில் என்ன செய்வான் சும்மா ஒரு செங்காந்து ஆரம்பித்து அதான் சுபாஷ் சொன்ன மாதிரி லெட்ரு பேடு அதே மாதிரி ஆரம்பித்து அதை மாதிரி ஆரம்பித்து என்ன பண்ணி அதே மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதான் இதான் ஒரு எலெக்ஷன் வந்தா அந்தளவு இது பண்ணுதானோ நான் கேட்க காமராஜனா கழகம் செல்வி நாடா செத்தவன கல்ற எவனா கட்டினாங்களா செல்வி நாடார் செத்தவன்னே இல்லை செல்வி நாடார் ஜாதிக்காண்டியே செத்தாங்களாடா ஏன் அவன் கல்ற எவனா கட்டுனா எவனா கட்டினீங்களாடா அந்த சங்கம் இந்த சங்கம் அப்படிங்க செல்வி நாடுற போஸ்டர் அதாவது நாடார் சங்கத்தில் இல்லையாடா செல்வி நாட படமே நாடார் சங்கத்தில் இல்லையே அப்போ என்னத்தை போட்டு பேசுறியே காமராஜத்தில் இருக்கான இன்னைக்கு வந்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் இது வர சட்டசபை எலெக்ஷன் வரப்போகுது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அங்கங்கே கொடியேற்றணும் அதுக்கு இல்லாமல் பாரு டக்குன்னு என்ன பண்ணுதானுவோம் தானுவான் எலெக்ஷன் வந்தால் போதும் அப்படி தான் செல்வி நாடார் தெரிவார் காமராஜர் தெரிவிதா தெரியும் ஏல அட பொக்கிழா ஒரு லட்சம் தாரா ஒரு கோடி தாரா ரெண்டு கோடி ஏடா கிருக்கா மதுரைக்கு அந்த சைடு நம்ம தானே நிர்ணயம் மணிதே அது மதுரைக்காமல் நம்ம தான் நிர்ணயம் மணிதோம் ஏடா நாடாரில் இன்றைக்கு பார் ஏட்டா நாடார் இவ்வளோ கோடி சொல்றாங்க நாடார் சட்டசபையில் யார் இருக்கா ஒரு ஒரு ஆள் அது என்னென்னா சரி இருக்கணும்னு சொல்லி அவர் மாஃபாக்கி ஒரு இது போட்ட மாதிரி போடுறாங்க அதான் சும்மா ஏதோ ஒரு இது மாதிரி அது நாடார் இது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு எவனுக்கா அது ஏன்னா ஏதோ உணர்ச்சி இருக்கா அவங்களுக்கு அது கேட்டால் வந்து இவன் ஜெண்ட் ஏடா சொல்லுதவனுக்கு தகுதி இருக்கணும் எவெல்லாம் பேசினானோ வாட்ஸ்அப்பில் இவன் என்ன செஞ்சான் நான் இல்லை எவனுமே எதுவும் செய்யண்டா ஓ வீட்டுக்கு கதைக்கு தானே அருவா பிடிக்கணும் எல்லா சண்டை போடுதான் அவங்க வீட்டுக்கே சண்டை போடுது நல்லா பாரு எல்லா அவனும் நான் என்ன சொல்லிடுதான் பாரு எல்லா சுபத்தும் எல்லாம் எப்படி வரான் அவனையால் சண்டை மூட்ட முடியாது சண்டை போட முடியலையா நீ என்ன பண்ண பண உதவி செய்யு அப்படி இல்லையா சங்கத்தில் முறையிடுங்க சங்கத்துக்காரனா ஒன்று சங்கம் சரி இல்லையா இளைஞர் எல்லாம் சேர்ந்து சங்கத்தை கேப்சர் பண்ணுவோம் தம்பி ஏ அவனு வாழ்ந்துட்டு கூட சங்கத்தில் அதான் பாரு அதை அத்தனை கோடி இவன் இது பண்ணிட்டாங்க எங்கே நான் கொட்டி வாக்கத்தில் இவன் பார்த்தா இங்கே நெல்லை நடராசங்கத்தில் அது ஒருத்தர் இரநூறு கோடிங்க ஒருத்தர் இருபத்தஞ்சி கோடிங்க என்னடா நம்ம தெரு கோடியிலேருந்து கத்திட்டு கிடக்க வேண்டாம் நம்மள வருஷத்து வருஷம் நம்ம ஜெயிலில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன தேடா நம்ம சுகத்தை கண்டுக்குன்னு சொல்லு என்ன சுகத்தை கண்டோம் சொல்லு அதாவது அதாவது வந்து கேட்க தம்பி நான் திரும்பியும் சொல்லுதேன் தம்பி அதாவது வாட்ஸ்அப் சண்டே விட்ருங்க அதாவது சுபாஷ் என்ன செஞ்சால் ராஜா செஞ்சால் செஞ்சவங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சாலும் சொல்லி நீங்கள் என்ன செஞ்சீங்க நாடாக இருக்குது அதை கேளுங்க தம்பி நான் பெரியவன் நீ பெரிய அறுவாக பிடிச்ச எல்லாம் ஜண்டியான தம்பி ஏ தம்பி உலகத்திலே ஒன்று ஒன்று கொலை பண்ணதான் ரொம்ப ரொம்ப ஈஸி அது கிழவி கூட பண்ணிடுவாப்பத்துக்கா அதனால வந்து இதை வந்து இப்போ சமுதாயம் ரொம்ப தம்பி திரும்பியும் சொல்கிறது ரொம்ப சீரழி இது அவன் வந்து இன்ப வந்து அவன் எல்லாம் சேட்டை பண்ண ஆரம்பித்தால்தான் சமுதாயத்தை காத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த பேர்டு கட்சிகளுக்கு திரும்பியும் சொல்லுதேன் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதாவது அதாவது லெட்ரு பேட் கட்சிக்கு என்ன சொல்லுதான் கேளுங்க நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா நீங்கள் வாழ என்னமும் செய்யு சமுதாயத்தை அடமானம் வைக்காத சமுதாயத்தை திரும்பியும் சொல்லுதேன் நீ வீட்டில் திங்கிறதுக்கு அதான் நீ உண இல்லை கஷ்டப்படு இதுக்கு சமுதாயத்தை கொண்டு அடகுமான வச்சு இதில் வால் போஸ்ட் அடித்து நாங்கள் மயிரை பிடுங்குதோம் இதை போட்டுதான் விளக்குமரம் செய்யுதோ எது எதுவுமே செய்யடா நீ ஒன்றுமே செய்யா ஏன்னா உனக்கு திறனை இருந்தால் அதாவது அதை எவ்வளோ பேர் சிறையில் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மால் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணு அது திரும்பியும் சொல்லுதேன் அது செல்வி நட சொன்ன மாதிரி திருந்து திருத்தப்படுவாய் அதை மாதிரி சொல்லுதான் நம்மளுக்குள்ளே சண்டை போட்டு அசிங்கப்படுத்த அது நடக்கக்கூடிய கதையை பாருங்கள் அதனால் மக்களே அது திரும்பியும் சொல்லுதேன் நாடா இருக்குன்னு ஒரு இது உண்டு அந்த எழுச்சி எங்கே போச்சு இப்போ உங்ககிட்ட அதாவது அவனுக்கு என்ன இவனுக்கு என்ன லாஸ்ட்டில் அந்த இது மாதிரி எருது கதை மாதிரி இருந்தா சிங்க உடனே தனித்தனியாக அடிச்சு விட்டுட்டு போயிடும் அவ்வளோ அஞ்சு பேர் சேர்ந்தது ஓசை இதை நீங்கள் வந்துட்டு கியா முயான்னு கற்றுக்கிட்டு அது எதுவுமே பன்னெண்டாம் பார்த்துக்கோ நீங்கள் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சேட்டை சண்டை செய்ய முடியலையா அது பண உதவி செய்வீங்க அப்படி இல்லை இளைஞர்லாம் சேர்ந்து சங்கத்தில் வந்து சண்டை போடுறதுக்கு உதவி செய்ய சொல்லுங்கள் அது திரும்பியும் சொல்லுதேன் அதனால் மகன் நல்லா புரிஞ்சுக்குவோங்க அது எதுனாலும் அதை என்கிட்ட கேளுங்கள் என்ன கதை ஆனால் இது என்னென்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேளுங்கள் நான் இன்னும் வந்து அது நல்லா அது என்னன்னு சொல்லி நல்லா உங்களுக்கு விளக்குதேன் என்ன கூடிய விரைவில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வைக்க போகிறோம் எல்லோரும் தான் என்ன அதாவது கலந்து பேசி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு இருப்போம் சரியா மக்களே ரைட் பாய் நாடார்வழ சிங்கங்களுக்கு பணிவார்ந்த